ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நான் பால் ஆடையிலேருந்து எப்படி நெய் செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுதான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 25 days, 30 days கிட்ட இந்த பால் ஆடையை ஃபுல்லாக, இந்த டப்பா ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து எருமை பால் ஆடை தான். நீங்கள் பசும்பாலில் கூட ஆடை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 25 days to 30 days நீங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க ஆடையை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்ந்துடணும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. இந்த பாலாடை வந்து சில்லுன்னு தான் இருக்குது. நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடக்கூடாது. நல்லா சில்லுன்னு இருக்கணும், ஆனால் டீஃப்ரோஸ்ட் ஆகிருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு இதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எனக்கு வந்து எருமை பால் குடிச்சு தான் பழக்கம். ஸோ அதனால் நான் அதிலிருந்து ஆடை எடுப்பேன். பசும்பால் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அந்த பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து ரொம்ப பெருசாக வராது, நிறைய வராது, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பசும்பால் தான் கொடுக்குறேன், நெய்யில் அதுலேருந்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பசும்பால்லேருந்து கூட ஆடை எடுத்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசும்பால் நெய், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை பிளெண்டரில் போட்டுட்டு ஒரு 30 seconds விட்டு விட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரேக் விட்டு பிரேக் விட்டு நீங்கள் பல்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த வேலாம் தனியாகவும் வெண்ணெய் வந்து தனியாகவும் வரும். அது வரைக்கும் நீங்கள் பல்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிட்டே இருங்க. அடிக்க உங்களுக்கு வந்து வே தனியாகவும் வெண்ணெய் வந்து தனியாகவும் கலெக்ட் ஆயிரும். நடுவில் நடுவில் எடுத்து இப்படி தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நான் பெரிய ஜாருக்கு மாற்றிட்டேன், ஏன்னா அதை அடிச்சு அடிச்சு என்னால் முடியல, நிறையா ஃபுல்லாக ஓல் வில்மிங்காக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் அரைஞ்சோடனே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு, ஒருமே திரி திரியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக அந்த தண்ணியும் அதில் இருக்க தண்ணியும் அந்த வெண்ணையும் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டே இருந்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பிரிஞ்சிடும். இப்போ நான் நல்லா அடிச்சிட்டேன், உங்களுக்கு நான் கையாலே எடுத்து காமிக்கிறேன். இப்படியே தள்ளினாலே உங்களுக்கு அப்படியே வெண்ணெய் வந்து கையில் இப்படி வருது பாருங்கள், வெள்ளையாக இவ்வளோ நல்லா இருக்குல்ல வெண்ணெய். ஓகே, இப்போ நான் வந்து எப்படி தனியாக எடுக்கணும், பிரித்து எடுக்கணுன்றது காமிக்கிறேன். இது தண்ணி வந்து பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணேன், அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி கலரில் இருக்குது. தண்ணி வந்து சில்லுன்னு தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி. நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அந்த வெண்ணெயை இப்படி மெதுவாக எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இதை வந்து நல்லா கழுவணும் நம்ம வெண்ணெயை. இந்த தண்ணியை பிரித்து எடுத்துடணும், அந்த வேயை வந்து தனியாக கலெக்ட் பண்ணிடுங்க. வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது பாருங்க. எனக்கு 2 balls வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க தண்ணியாக எல்லாத்தையும் சேர்த்து. நான் ஒரே பாலாக எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வெண்ணெயை. இந்த மாதிரி இப்படியே லேசாக இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் ஃபுல்லாக தனியாக சேர்ந்து வந்துடும். இது ஒரு 2-3 தடவை கூட நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். சில் வாட்டரில் சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே கூட பட்டர், நார்மலாக நீங்கள் பிரெட் டோஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கூட தடவி சாப்பிட்லாம். வலுவலுன்னு இருக்கு. ஓகே, இப்போ இதை தனியாக நான் எடுத்து வச்சுட்றேன் இந்த எண்ணெயை, சாரி இந்த வெண்ணெயை. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் மோருக்கெலாம் தாளிப்பீங்கள, அந்த மாதிரி தாளிச்சிட்டு இதில் கொட்டி நீங்கள் மோராக கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்படியே சும்மா சக்கரை போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லது இது. ஸோ நான் இதை அப்படியே சேவ் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்க வெண்ணெயை வந்து நான் ஒரு சாஸ் பேனில் போட்டிருக்கேன் நெய் காய்ச்சறதுக்கு. இதை அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் வெண்ணெய் வந்து உருகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ண ஜாரு, அப்புறமா அந்த பெரிய போலு, பேசன் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வெண்ணெய் செஞ்சோம்ல அது வலுவலுன்னு இருக்கும் கை, மிக்ஸி ஜார் எல்லாமே. ஸோ தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு சூடான பிறகு அதில் ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நல்லா நுர நுறையாக வந்திருக்கு பாருங்க. இதை இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம காய்ச்சிட்டே வந்தோம்னா மேலே அந்த நுர தண்ணியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சிட்டே வரணும். இந்த வெள்ளையெல்லாம் மறைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும். கொஞ்சம் அந்த வெள்ளையெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு பாருங்கள் மைல்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். லேசாக அந்த திரி திரியாக மேலே வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ண விட்டோம்னா மைல்டாக கலர் மாறும். வெள்ளை கலரில் இருந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே பிடிச்சின்னா ரொம்ப கருகிரும். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற நெய் வந்து ரொம்ப நல்லது. நான் வெளில தான் வாங்குகிறேன், ஆனால் வீட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வாங்குகிறேன். எனக்கு சென்னையிலேருந்து நெய் வரும். பட் நான் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணுவேன். ஸோ என் பசங்களுக்கு வந்து ஒரு 10 days இது காலி ஆயிரும். ஏன்னா நான் இட்லி பொடி அதுக்கப்புறமா சாதம் மேலே ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இது வந்து ரெகுலராகவே பால் எப்பப்பெல்லாம் காய்ச்சணும் அப்பப்போ எடுத்து வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மேலே அப்படி பொங்கி வந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் அடங்கணும். இந்த பொங்கி வர்றது எல்லாமே அடங்கினாதான் நம்ம வந்து நெய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சிம்லேயே வச்சுக்கோங்க, எக்காலத்து கொண்டு கூட்டி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பொங்கி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மேலே பொங்கி வரதெல்லாம் அமர்ந்து செட்டில் ஆகும். லேசாக எனக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு நெய். ஸோ அந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், முருங்கைக்கீரை போடலாம். முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வாசமே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். பட் என்கிட்ட இல்லை, நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நான் அப்படியே தான் விட போகிறேன். நல்லா ஆறிடுச்சு நெய். இப்போ தெரியுதா உங்களுக்கு, கீழே மணன் மல்லாக வந்திருக்கு, மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நான் அடுப்பில் இருந்து எப்போயோ கீழே இறக்கி வச்சுட்டேன். ரொம்ப நேரமாக ஸ்டவ் மேலேயே ஆஃப் பண்ண பிறகு கூட வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் அப்படியே சூட்டில் இன்னும் டார்க் ஆயிரும். நல்லா வாசனையாக இருக்குது. இது நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது ஃபில்டர் பண்ணிடுவோம் மேலே இருக்கிறது. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மணல் மணலாக மாறிடும். கோல்ட் பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா